வணக்கம் தமிழ் மலை நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நெத்திலி மீன் வந்து நல்லா கிளீன் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, அரை கிலோ நெத்திலி மீன் வாங்கி தலையையும் வாழையும் கட் பண்ணிட்டு ஒரு தண்ணியில் ஒரு டைம் அலசி வச்சுருக்கேன். இதோட முள்ளெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் சுடுதண்ணியை மட்டும் லைட்டாக வெத வெதன்னு சூடாகிற மாதிரி வச்சுட்டு இந்த மீன் எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெத வெதன்ற தண்ணியில் ஒரு டைம் மீனை போட்டுட்டு வெத வெதன் தண்ணியில் போட்டுட்டு அப்படியே மீன் எடுத்து சென்டரில் கட் பண்ணுங்கள். நல்லா வால் வரைக்கும் சென்டராக பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளால் எடுக்க முடியுதுன்னு. பாருங்கள் வெறும் முள் மட்டும் நமக்கு வந்துருச்சு, மீன் அப்படியே அழகாக நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவும் கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களால் முள்ளை எடுக்க முடியும். சென்டர் முள்ளை எடுத்து முடித்ததும் நம்ம இந்த சைடில் இருக்கிற இந்த செதில மட்டும் அப்படியே ஒரு சிசரால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே கூட முள் தெரிஞ்சதுன்னா அதையும் கட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது முள்ளை பார்த்து பார்த்து எடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்மளால் அப்படியே முழுசாக மீனை மட்டும் எடுத்து சாப்பிட முடியும். நெத்திலி மீனை முள்ளெல்லாம் எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா அலசி நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, கால் டீஸ்பூன் வந்து உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஒரு பத்து பல்லு பூண்டு, கால் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன், மூணு தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளித்தண்ணியை, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நெத்திலி குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதோ எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி கட் பண்ணியிருந்தோம், அது ரெண்டு தக்காளி அளவுக்கு மட்டும் இந்த வதக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இதை வெங்காயத்தோடு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா இப்போ ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க மண்பானையை வச்சுட்டு நல்லா சூடானதும் நாலு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா இப்போ சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மாதிரி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை நான் ஃபுல்லாக கட் பண்ணல, லைட்டாக ஒரு கீரல் மட்டும் கீறி அதில் போட்டிருக்கேன். ஏன்னா நான் தக்காளி வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது இல்லாமல் காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். அதான் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு தக்காளி அளவுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து கொஞ்சம் குறை குறைன்ற அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் அரைச்சும் கொஞ்சம் அரைபடாமையும் குறை குறைன்ற அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தால் போதும்.
இத வந்து ஆல்ரெடி நான் வந்து புளி வந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு கரைச்சி எடுத்துர்க்கேன் அந்த புளி தண்ணிலயே வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சேர்த்துக்கறேன் புளி கரைசலோட பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து இதல சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கறேன் பட் உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்து இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூளும் சேர்த்துக்கறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க உப்பும் காரமும் நீங்க அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம் நம்ம சைடு பை சைடு வந்து பாத்தீங்கன்னா இத நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா பாருங்க ஆயில் மட்டும் மேலே தெரியுது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குழம்பு கரைசலை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி இருந்த குழம்பு கரைசலை வந்து சேர்த்துக்கறோம் இத வந்து நல்லா கிளறிட்டு நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இதல உப்பு காரம் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏனா சட்டுன சம் டைம்ஸ் வந்து குழம்பு பொங்குனால பொங்கும் அதுக்காக தான் சொல்றேன் நல்லா பாருங்க குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ இந்த டைம் வந்து நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் நெத்திலி மீன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு இத வந்து இதல சேர்த்துக்கறேன் அவ்வளவுதாங்க மீன் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் விடுங்க அதுக்கு அப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு சோ இதுவே போதும் பாருங்க நெத்திலி மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம்